எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ஒரு பிக்கஸ்ட் ஓடிடி அப்டேட் ஒன்று பார்க்கலாம். சமீபத்தில் வெளியே வந்த விக்ரம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 கோடியை கடந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கிற ஒரு படம் சொல்லலாம். இப்போயுமே தேட்டரில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சண்டே அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தேட்டர் வந்து ரஷ்ஷாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து ப்ராப்பராக பக்காவாக பிஸ்னஸ் பண்ணி நீட்டாக வந்துட்டு வேலையை முடிச்சு வச்சுருந்தாங்க. ஸ்டார் நெட்ஒர்க் தான் வந்துட்டு இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்துடைய வந்து இந்திய மொழிகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த மொழியில் ரிலீஸ் ஆனாலும் சரி ஓடிடி அது வந்துட்டு நம்ம ஸ்டார் தான் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் இவங்க தான் பண்ண போகிறாங்க. அந்த டேட் அறிவிச்சிட்டாங்க, July 8 நம்ம ஹாட் ஸ்டாரில் தான் வந்து விக்ரம் படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம மாமனிதன் இந்த படம் நம்ம சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் வந்து வெளியே வர படம். நம்ம ஆர்கே சுரேஷ் தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கி இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயத்ரி, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் அவரே தயாரித்த படம். முதல் முறையாக வந்து இளையராஜாவோட சேர்ந்து மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆஹா இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்துட்டு ஓடிடி ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு அஃபிஷியல் அப்டேட் ஒன்று வரும், இது ஆஹா தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு. நிச்சயமாக நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.